ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஹோம் மேட் க்ளே பண்ண போகிறேன். இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பவுடர், பாடி பவுடர் எடுத்துக்கோங்க, எக்ஸ்பயர் ஆன பவுடர் இருந்தால் கூட ஓகே. 5 ஸ்பூன்ஸ் எடுத்துருக்கேன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் பவுடர் எடுத்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் இல்லை ஒயிட் க்ளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இப்போ நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எஸ் இப்போ ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 to 3 நிமிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையில் நல்லா ஒட்டும், பட் மிக்ஸ் பண்ண அது ஒட்டாது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ யாஸ், இப்போ நம்ம க்ளே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நல்லாயிருக்கு, கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கடையில் வாங்குற க்ளே மாதிரியே இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பண்ணி ஸ்டோர் எல்லாம் பண்ண முடியாது, காஞ்சி போயிடும் கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிட்ஸ் தான் ஆகும் இந்த க்ளே பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ், அதுக்கு வந்து நான் ஒரு சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு அந்த மோல்டில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் ஃப்ளவர்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு கடையில் வாங்குற மாதிரி. இது காயறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 ஹார்ஸ் போதும். அது வந்து நம்மளோட பண்ணுற திக்னஸை பொறுத்தது. இந்த ஃப்ளவர் காயறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 ஹார்ஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் வின்டர் சீசன். அப்போ சம்மர் சீசன்லலாம் பார்த்துக்கோங்க, 1-1.5 ஹவர்ஸில் நம்மளுக்கு காஞ்சிடும். ஒரு வேலை உங்களுக்கு சீக்கிரம் இன்னும் சீக்கிரம் காயினா நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சா நல்லாயிருக்கும். பட் வந்து ஃபேன் காற்றுல வச்சாவே சீக்கிரம் நம்மளுக்கு காஞ்சிடுது. எஸ், இந்த மாதிரி க்ளே நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பவுடர் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது ரொம்பவே ஈஸி. அது பவுடர் வித ரொம்பவே காஸ்ட்லெஸ். பட் வந்து அதுக்கு ஒரு 20 ரூபீஸ் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும்னா ஃபேஸ்புக்கை